வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். கடன் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நாடுகளின் பிரச்சினைகள் தொடர்பான கலந்துரையாடல்களில் பங்கேற்பதற்கு சீனா ஒப்புதல். சர்வதேச உறவுகளை பேணும் போது அனைத்து நாடுகளுடனும் நட்புறவு கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தல். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடலில் 100க்கும் மேற்பட்டவர்களுடன் தத்தளித்துக் கொண்டிருந்த படகு மீட்பு. புலமை பரிசில் பரீட்சை நாளை, இன்று மின்வெட்டு இல்லை. வர்த்தகர் தினேஷ் சாப்டரின் மரணம் தொடர்பில் 15 பேரிடம் வாக்குமூலம் பதிவு. நைஜீரியாவும் இலங்கையை போன்று வங்குரோத்த நிலையை அடையும் என உலக வங்கி எச்சரிக்கை. பெருநாட்டில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையிலான மோதல் அதிகரிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் கடன் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நாடுகளின் பிரச்சினைகள் தொடர்பான கலந்துரையாடல்களில் பங்கேற்பதற்கு சீனா ஒப்புதல் அளித்துள்ளது. கடன் நெருக்கடியினை எதிர்கொண்டுள்ள உலகின் பல்வேறு நாடுகளின் பிரச்சினைகள் தொடர்பான கலந்துரையாடல்களில் பங்கேற்பதற்கு சீனா ஒப்புதல் அளித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உலகின் பல்வேறு நாடுகள் எதிர்நோக்கும் கடன் நெருக்கடி குறித்து விவாதிக்க வட்டமேசை விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு சீனா தனது சம்மதத்தை தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தனியார் துறையின் கடன் வழங்குநர்களும் சீனாவுடன் குறித்த விவாதத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் குறித்த கலந்துரையாடலில் இலங்கை உள்ளிட்ட நாடுகள் எதிர்கொண்டுள்ள கடன் நெருக்கடி குறித்தும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. இந்த நிலையில் நாட்டின் நிதி நெருக்கடி தொடர்பில் கடன் வழங்கும் நாடுகள் தொடர்பில் இலங்கை தொடர்ந்தும் இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளுடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனுசரணை வழங்குவோர் சர்வதேச உறவுகளை பேணும் போது நட்புறவு கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச உறவுகளை பேணும் போது அனைத்து நாடுகளுடனும் நட்புறவு கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தியத்தலாவ இராணுவ கல்வியியல் கல்லூரியின் பயிற்சியை முடித்து வெளியேறும் கெடட் உத்தியோகத்தர்களின் பிரியாவிடை மரியாதை அணிவகுப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். ஒரு தீவு என்ற வகையில் இலங்கை சர்வதேச உறவுகளை பேணும் போது அனைத்து நாடுகளுடனும் நட்புறவு கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். இலங்கை இராணுவத்தின் தலைவர்கள் என்ற வகையில் உங்களுக்கும் இன்று முதல் பொறுப்பு உள்ளது. அதன்படி இராணுவத்தையும் அதன் வீரர்களையும் பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுக்கு உள்ளது. மக்களின் அரசாங்கம் என்ற வகையில் உங்களுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர்களை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு. எதிரிகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மரியாதையையும் அதன் நற்பெயரையும் எப்போதும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாடு என்ற அடிப்படையில் நாம் உலக வல்லரசுகளிடமிருந்து ஒரு தரப்பாக பிரிந்து நிற்கவில்லை. உலக வல்லரசுகளுடன் நாம் ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை. ஏனென்றால் நாம் ஒரு தீவு. அனைத்து நாடுகளுடனும் நட்புறவுடன் செயல்பட வேண்டும். இந்த நாட்டை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு. உள்ளக மற்றும் வெளிப்புற தாக்கங்களில் இருந்து நாட்டை பாதுகாக்கும் திறன் உங்களிடம் உள்ளது. உங்களை உள்ளடக்கிய எங்கள் இராணுவத்திற்கு இராணுவ அனுபவம் உள்ளது. மேலும் அவர்களுக்கு சர்வதேச போர் அனுபவம் உள்ளது. ஐநா படைகளுடன் இணைந்து மாலி அரசின் நடவடிக்கைகளில் நமது பாதுகாப்பு படைகளும் பங்கு கொள்கின்றன. அதனால் சவால்களை சமாளிக்க முடியும். எதிர்காலத்தில் எழக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளும் திறன் உங்களுக்கு உள்ளது. எனவே அந்த பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்து நீங்கள் அனைவரும் வலுவாக முன்னேறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அதன் வீரர்களையும் பாதுகாக்கும் இன்று நள்ளிரவு முதல் பானின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் பானின் விலையை குறைக்க விருப்பக உரிமையாளர் சங்கம் தீர்மானித்துள்ளது. அந்த வகையில் 450 கிராம் நிறை கொண்ட பானின் விலையை 10 ரூபாயால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விருப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடலில் 100க்கும் மேற்பட்டவர்களுடன் தத்தளித்துக் கொண்டிருந்த படகு மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடலில் 100க்கும் மேற்பட்டவர்களுடன் தத்தளித்துக் கொண்டிருந்த படகு மீட்கப்பட்டு காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடலில் படகு ஒன்று பழுதடைந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுடன் தத்தளித்துக் கொண்டிருப்பதாக வடமராட்சி கட்டக்காடு மீனவர்கள் கடற்படைக்கு அறிவித்தனர். அதன் பின்னர் கடற்படையினரும் மக்களும் இணைந்து மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையில் படகு மீட்கப்பட்டு கடற்படையினரால் காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதில் புறநாட்டை சேர்ந்தவர்களே இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடளாவிய ரீதியில் புலமை பரிசல் பரீட்சை நாளை நடைபெறவுள்ளது. தரமைந்து புலமை பரிசல் பரீட்சை நாளை நாடு முழுவதும் 2894 நிலையங்களில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இம்முறை அனுமதி அட்டைக்கு பதிலாக வரவு பதிவேடு முறை கையாளப்படும் எனவும் பகுதி இரண்டின் வினாபத்திரமே முதலில் வழங்கப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தரமைந்து புலமை பரிசல் பரீட்சை நாளை இடம்பெறவுள்ளதால் இன்று மின்வெட்டு அமல்படுத்தப்படாது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மின்சாரத்தை துண்டிப்பது தொடர்பான அறிவிப்பை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 3 தினங்களில் நாடளாவிய ரீதியில் சுழற்சி முறையில் 2 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. இருப்பினும் இன்று மின்வெட்டு மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 2 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் மின்துண்டிப்பை அமலாக்க இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. பகல் வேளையில் 1 மணித்தியாலமும் இரவு வேளையில் 1 மணித்தியாலம் 20 நிமிடங்களும் மின்துண்டிப்பு சுழற்சி முறையில் அமல்படுத்தப்பட உள்ளது. சுமார் 10 நிலக்கரி கப்பல்களுக்கான தட்டுப்பாடு நிலவும் நிலையில் தற்போது கையிருப்பில் உள்ள நிலக்கரியும் அடுத்த வருடம் இல்லாமல் போனால் மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் கூறுவதைப் போன்று நாளாந்தம் 7 அல்லது 8 மணித்தியாலங்களுக்கு மின்சாரத்தை துண்டிக்க நேரிடும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து எந்த விதத்திலும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என சுட்டிக்காட்டியுள்ள பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் அவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு பாடசாலையிலும் ஆங்கில மொழியை மையமாக கொண்ட புரட்சி ஏற்படுத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு பாடசாலையிலும் ஆங்கில மொழியை மையமாக கொண்ட புரட்சி ஏற்படுத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சிலாபம் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். பிரஜாதந்திரவாதி இதிஹாசே ஹெத்தஹத்தர வசரத்துல கிசிம விபக்ஷ கிரியாத்மக நுகர்வு அத்தியாபன சௌக்கிய சங்வர்தன வெடசட்டகனத்துலின் பங்குலுத்பாவேட பத்திரிச்சப்பே மாத்ருபூமியட சவியக் சக்தியக் அகையக் இக்கத்துகரண கமல அப்படி கிரியாத்மக கருகணையான முகத்தார். எமது நாட்டில் தேசப்பற்று குறித்து வாயாடல் மாத்திரமே நடக்கின்றது. எம்மை விட பின்தங்கிய நாடுகள் கூட கல்வித்துறையில் அளப்பரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளன. தனிப்பட்ட நலன்களுக்காக இளைஞர்களை தவறான பாதைக்கு வழிகாட்டும் தலைமுறையை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை. இவ்வாறானதொரு தலைமுறை உருவாகுவதை தடுத்து இலங்கையை உலகில் முதலாவதாக மாற்றுவதே எமது நோக்கம். தற்போது எமது நாட்டின் கல்வித்துறை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. வகுப்பறை கல்வியிலும் பல்கலைக்கழக கல்வியிலும் பாரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். எமது நாட்டில் டிஜிட்டல் மைய பேதம் நிலவுகின்றது. சர்வதேச மற்றும் தனியார் பாடசாலைகள் செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் கல்வி போன்ற நவீன கல்வி முறைகளை பயன்படுத்தினாலும் அரசு பாடசாலைகளில் அவ்வாறான முறைமைகள் இடம்பெறுவதில்லை. உயர் தரத்திலான கல்வி கட்டமைப்பொன்றை உருவாக்குவதுடன் திருப்திகரமான ஆசிரியர் சேவை மற்றும் கல்வித்துறையில் ஏனைய சேவைகளை உருவாக்கி நாட்டின் இளைய தலைமுறையினரின் கல்வியை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இந்த நாட்டின் கல்வி தரம் எவ்வளவுதான் உயர்ந்தது இருந்தாலும் பல்கலைக்கழக கல்வியை முடிப்பவர்களில் பெரும்பான்மையானோ வேலையின்மையால் அவதிப்படுவதால் இந்த முறைமை மாற்றப்பட வேண்டும். அத்தியாபன ஐக்கிய நிதஹஸ் நிவஹல் நொமிலே ஜாத்தியந்தர மட்டமே அத்தியாபன ஐக்கிய மாணவ ஐதிவாசிகம் பக்கரணுவாகியனை பிரகாஷம். வர்த்தகர் தினேஷ் ஷாப்டரின் மரணம் தொடர்பில் 15 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொருளை பொதுமையானத்திற்கு அருகே பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட வர்த்தகர் தினேஷ் ஷாப்டரின் மரணம் தொடர்பில் 15 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொருளை பயான பணியாளர்கள் சிலரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் காரில் இருந்த சாட்சியங்கள் மற்றும் சம்பவ இடத்தில் முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனைகளுக்கு அமைய சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார்.
புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் ஜனாதிபதி சொல்லி இருக்கின்றதை நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்று இருக்கின்றோம் என பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் நாங்கள் ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும். இந்த மூன்று விடயங்களும் ஜனாதிபதி தானாகவே சொல்லி இருக்கின்ற காலக்கெடு, அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்து 75வது ஆண்டு நிறைவை அடுத்த வருடம் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு கொண்டாடுவதற்கு முன்பாக செய்து முடிக்க வேண்டும் என ஜனாதிபதி சொல்லி இருப்பதை நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்று இருக்கின்றோம் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பெரிய கல்லாறில் கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழகத்தால் நடத்தப்பட்ட மாபெரும் இரத்த தான முகாமின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பெரிய கல்லாறில் கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழக ஏற்பாட்டில் வருடாந்தம் நடாத்தப்படும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் எனும் தலைப்பிலான இரத்த தான முகாம் மட்டக்களப்பு பெரிய கல்லாறு இந்து கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வைத்திய சாலையில் நிலவும் பாரியளவான இரத்த பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழக தலைவர் அகிலன் தலைமையில் நடைபெற்ற இரத்த தான முகாம் ஆரம்ப நிகழ்வில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் வைத்தியர் கூசுகுணன், பெரிய கல்லாறு ஸ்ரீ சர்வானந்த சித்தி விநாயகர் ஆலய வண்ணாக்கர் நே கமல்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை மற்றும் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை ஆகியவை இந்த இரத்த தான முகாம்களை நடத்தியுள்ளது. இந்த இரத்த தான முகாமின் ஆரம்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ரத்தம் வழங்கியதுடன் நூற்றுக்கணக்கான இளைஞர் ஜுவதிகள் ரத்தம் வழங்கியிருந்தனர். இதன்போது ரத்தம் வழங்கியவர்களுக்கு நினைவு சின்னங்களும் வழங்கி வைக்கப்பட்டது. இன்றைய காலகட்டத்திலே சுகாதார விடயங்கள் சம்பந்தமாக பலவிதமான தேவைகள் நிவர்த்தி செய்யப்பட முடியாமல் இருக்கிறது. ஆனாலும் சுகாதார துறையிலே வேலை செய்கிறவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறார்கள். அவர்களுடைய தொழிலுக்கும் அவர்களுடைய சிரமத்துக்கும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவிப்பதற்கு இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்று நான் நினைக்கிறேன். பாடசாலைகளிலே போதைப் பொருள் பாவனை அதிகரித்திருப்பது இப்பொழுது அனைவருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்று இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. ஆகவே எங்களுடைய இளைஞர்களை யுவதிகளை இந்த போதை என்கின்ற அறக்கண்ணத்தில் இருந்து காப்பாற்றுகிற பாரிய பொறுப்பு அனைவருக்கும் உண்டு. நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்திலே நாங்கள் ஒரு நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். போதை ஒழிப்போம் என்கின்ற தொனிப்பொருளிலே மாணவர்கள் மத்தியிலே கழகங்கள் அமைத்து அவர்கள் மூலமாகவே போதைக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற ஒரு செயன்முறை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சிறியதொரு நாடகம் ஒன்று பயிற்றுக்கப்பட்டு மாணவர்களுக்கு அது நடித்து காட்டப்படுகிறது. அதோடு சேர்ந்து மாணவர்கள் தாங்களாகவே முன்வந்து நாங்கள் போதை பாவனையிலிருந்து விலகியிருப்போம் என்று சொல்லுவது மட்டுமல்ல, எங்களுடைய நண்பர்களையும் அதில் இருந்து விலக்கி காப்பாற்றுவோம் என்று சத்திய பிரமாணம் செய்கிற ஒரு நிகழ்வாகவும் அது நடைபெறுகிறது. அனைத்து பாடசாலைகளிலேயும் வடக்கு கிழக்கிலே நாங்கள் இந்த வேலை திட்டத்தை நடத்துவதற்கு இருக்கிறோம். வடக்கு கிழக்கு புனர்வாழ்வு நிறுவனத்தினாலே இது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பலர் இதற்கு முன்வந்து உதவி செய்கிறார்கள். ஆகையினாலே போதை பொருள் விநியோகத்தை எங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தாலும் போதைக்கு அடிமையாகி இருக்கிறவர்களுடைய புனர்வாழ்வு என்பது மிகவும் கடினமான ஒரு செயற்பாடாக இருந்தாலும் அந்த போதைப் பொருளை பாவிக்கிறதிலே இருந்து மாணவர்களை இளைஞர்களை யுவதிகளை தடுப்பதிலே எங்களுக்கு பாரிய பங்கிருக்கிறது. அது அவர்கள் மூலமாகவே செய்யப்படுவது தான் சிறப்பானது என்ற எண்ணக்கருவிலே இது இப்படியான ஒரு வேலை திட்டம் உருவாகி இருக்கிறது. இதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று அனைத்து கட்சிகளும் தமிழ் கட்சிகள் சேர்ந்து ஆராய்ந்து வெளியிட்ட அறிக்கையிலே திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறோம். வடகிழக்கிலே அதி உச்ச அதிகார பகிர்வு எங்களுடைய உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் ஒரு சமஷ்டி கட்டமைப்பில் ஏற்படுத்தப்பட வேண்டும். இதை கேட்டு புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு அல்லது வாசித்து புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று திட்ட தெளிவாக தெரியும். தூங்குகிறது போல பாசாங்கு செய்கிறவர்களை தட்டி எழுப்ப முடியாது. ஆகையினாலே இது வெளிப்படையாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் பகிரங்கப்படுத்தித்தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறோம். 2022 இதுவரையான காலப்பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 45,801 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 1441 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதன்போது 45801 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 11881 கிலோ கஞ்சாவுடன் 34062 சந்தேக நபர்களும் 109 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் 10532 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி பாரதிபுரம் பகுதியில் 192 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளை உடைமையில் வைத்திருந்த 24 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு 11:50 மணியளவில் மாவட்ட விசர குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாண பாடசாலைகளை அண்மித்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசர போதைப்பொருள் சுற்றி வளைப்பில் 75 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 122 பாடசாலைகளை இலக்காக கொண்டு சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 2 கிலோ 148 கிராம் மாவா, 9 கிராம் 375 மில்லிகிராம் ஹெரோயின், 1 கிராம் 522 மில்லிகிராம் ஐஸ் மற்றும் 10 போதை மாத்திரைகள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டன. மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் பணிப்புரையின் பிரகாரம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளை இலக்கு வைத்து சோதனைகள் தொடரும் என போலீஸ் அவசர அழைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. பார்கள் இசை விழா எதிர்வரும் 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக யாழ்ப்பாண வணிகர் கழக தலைவர் ரத்னலிங்கம் ஜெயசேகரம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகம், நல்லூர் சைவத்தமிழ் பண்பாட்டுக் கழகம் மற்றும் யாழ்ப்பாண வணிகர் கழகம் இணைந்து நடத்தும் மார்கழி இசை விழா எதிர்வரும் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளதாக யாழ்ப்பாண வணிகர் கழக தலைவர் ரத்னலிங்கம் ஜெயசேகரம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை மார்கழி இசை விழா இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது அரசாங்கம் படிப்படியாக இறக்குமதியை அனுமதித்து கொண்டு வருகிறது. மோட்டார் வாகனங்களை தவிர அதற்கான உதிரி பாகங்கள் அத்தனைக்குமான தடை தற்போது தளர்த்தப்பட்டிருக்கிறது. இப்போது வாகனத்துக்குரிய உதிரி பாகங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. பலாலி விமான நிலையம் துறக்கப்பட்டது வடபகுதி மக்களை பொறுத்தளவிலே பெரிய ஒரு விடயம். அதன் பயன்பாடு இந்த மக்களுக்கு பூரணமாக கிடைக்கும். கொழும்புக்கு போய் கொழும்பினூடாக இந்தியாவுக்கு செல்வதற்கான செலவுடன் ஒப்பிடும் போது பலாலியினூடாக நாம் சென்று வருவது பணத்தினுடைய சேமிப்பு மட்டுமல்ல, எங்களுக்கு பயண கலைகள் இல்லாமல் சுகமாக போய் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஏற்கனவே இந்த ஆரம்பிக்கப்படும் போது ரிட்டர்ன் டிக்கெட்டாக 65000 ரூபா டிக்கெட் ஃபேர் போடப்பட்டது. தற்போது அது கொஞ்சம் குறைக்கப்பட்டுள்ளதாக நாங்கள் அறிகிறோம். மேலும் குறைக்கிறதுக்கான கோரிக்கைகள் நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த ஏர்போர்ட் டாக்ஸை நிறுத்தினால் அல்லது குறைத்தால் டிக்கெட்டுக்குரிய ஃபேர் குறையும். நாங்கள் நீண்ட காலமாக இந்த காங்கேய சுந்தரை துறைமுகத்தை துறக்குமாறு அரசை கோரி வந்திருக்கிறோம். தைப்பொங்கலுக்கு பிற்பாடு காரைக்கால் காங்கேய சுந்தரை வத்தை சேவை நடைபெறுவதற்கான ஒழுங்கமைப்புகள் 2 நிறுவனங்கள் மேற்கொண்டுள்ளன. அநேகமாக பிப்ரவரி மாதம் நடுப்பகுதியிலே இதற்கான சேவை ஆரம்பிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனால் 1000 மெட்ரிக் டன்னுக்கு உட்பட்ட வத்தை தான் இதிலே சேவையில் ஈடுபடும். சிறிய கப்பல் என்று சொல்லலாம். காரைக்காலுக்கும் காங்கேசந்துறைக்கும் இடையிலே இந்த வத்தை சேவை ஆரம்பிக்கிறதுக்கான ஒழுங்கமைப்புகளை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வர்த்தகம் சம்பந்தப்பட்ட விடயம்தான் காங்கேசந்துறைக்கும் காரைக்காலுக்கும் இடையிலே ஈடுபட இருப்பதாக நாங்கள் அறிவோம். யாழ் இந்திய துணை தூதரகம், நல்லூர் சைவ தமிழ் பண்பாட்டு கலைக்கூடல், யாழ் வணிகர் கழகம் இணைந்து நடாத்தும் மார்கழி இசை விழா 2022 இந்த மாதம் 27, 28, 29ஆம் தேதிகளிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற கைலாசபதி கலையரங்கிலே இந்த இசை விழா நடாத்த நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். இது முழுக்க முழுக்க யாழ்ப்பாண கலை கலாச்சார பண்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு இசை விழாவாக நாங்கள் நடாத்த இருக்கிறோம். இது ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் 27, 28, 29ஆம் தேதிகளிலே நடைபெற உத்தேசித்துள்ளோம். இதில் வந்து இந்த 3 நாள் புரோகிராமும் பிற்பகல் 4:45 இரவு 9 மணி வரை நிகழ்வுகள் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் உள்ளூர் உற்பத்திகள் அடங்கிய ஒரு கண்காட்சியும் விற்பனையும் அந்த கைலாசபதி அரங்குக்கு அருகாமையில் உள்ள மண்டபத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதிலே இலங்கை
இந்திய கலைஞர்கள் பங்கு பெற்ற இருக்கிறார்கள். இந்திய கலைஞர்களும் இதிலே ப்ரோக்ராம் நடத்த இருக்கிறார்கள். இதுக்கான பிரவேசம் வந்து இலவசமாக, நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்க முடியும். வந்து அத்துடன் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தொலைக்காட்சிகள் ஊடாகவும் நீங்கள் இதை கண்டுகளிக்க முடியும். அதற்கான ஏற்பாடுகளும் நாங்கள் செய்திருக்கிறோம். புலம்பெயர்ந்த மக்களும் இந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்கக்கூடியதான ஒரு ஏற்பாட்டையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் பங்கெடுத்த 125 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் போராட்டங்களில் பங்கெடுத்த 125 பேர் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்துள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் 2128 நாட்களை எட்டியுள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் போராட்டத்தில் பங்கேற்றவர்களில் 17 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் ஓஎம்பி அலுவலகம் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ள காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் கரைதுறைப்பற்று, புதுக்குடியிருப்பு, துணுக்காய், மாந்தைகிழக்கு ஆகிய 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த 244 பேருக்கு விசாரணைக்கான அழைப்பை விடுத்துள்ளது. எதிர்வரும் 19 மற்றும் 20 தேதிகளில் தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் விசாரணைகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள வரித்திருத்த சட்ட மூலத்தினால் வைத்திய அதிகாரிகள் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள வரித்திருத்த சட்ட மூலமானது பாரியளவில் தொழில் வல்லுநர்கள் மற்றும் வைத்திய அதிகாரிகளை பாதித்திருப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட வரி சட்டமூல திருத்தம் சம்பந்தமான கொள்கைகளிலே ஏற்பட்ட மாற்றங்கள் பாரியளவில் தொழில் வல்லுநர்களை வைத்தியர்களை பாதித்திருக்கின்றது. இந்த நிலையிலே கடந்த காலத்திலே இந்த சட்டமானது முன்மொழியப்பட்டதன் பிற்பாடு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதமர், அதிமதியாக ஜனாதிபதி என்போருடன் எங்களுடைய ஆதங்கம் சம்பந்தமாக இந்த வரிச்சலுகை சட்டத்தினால் புதிதாக கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் இருக்கின்ற நடைமுறைகள் சம்பந்தமாக தொழில் வல்லுநர்கள் நாட்டை விட்டு வெளியேறதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. தொழில் வல்லுநர்களுக்கு பாரிய பாதகமான விளைவுகள் ஏற்பட இருக்கின்றன. இதன் காரணமாக நாட்டிலே மேன்மேலும் பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் ஏற்பட காத்திருக்கின்றது என்பது சம்பந்தமாக தெளிவூட்டலை ஆரம்பித்திருந்தோம். இந்த தெளிவூட்டலின் பிற்பாடு அரசாங்கமானது கடந்த 9 பாராளுமன்றத்திலே இந்த வரி வசூலிப்பு சட்டமானது விவாதத்திற்காக எடுக்கப்பட்டிருந்தது. அன்றைய தினம் தியத்த வீதியிலே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாட்டிலே இருக்கின்ற மற்றைய தொழில் வல்லுநர் சங்கத்துடன் இணைந்து பாரிய போராட்டம் ஒன்றை நடாத்தியிருந்தது. இதிலே வைத்தியர்களுக்கு இந்த கொண்டு வரப்பட்டிருக்கின்ற முன்மொழியப்பட்டிருக்கின்ற வரி சட்டமானது இவ்வாறு இனத்தில் பாதிப்பை ஏற்படுகின்ற சம்பந்தமாக நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம். அதைவிடுத்து ஊடகங்களுக்கும் எங்களுடைய ஆதங்கத்தையும் இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் பற்றியும் தெளிவாக கூறியிருந்தோம். ஆனால் மறுபுறத்திலே அன்றைய தினம் விவாதத்துக்கு எடுக்கப்பட்ட இந்த புதிய வரி வருமான சட்டமானது பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பாதகமான விடயமாகவே அல்லது துரதிருஷ்டவசமான விடயமாகவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பார்க்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற வரி வருமான சட்டமானது அமுல்படுத்தப்படுமாயின் வைத்தியர்கள் பெறுகின்ற வேதனத்திலே ஆண்டொன்றுக்கு 12 மாதங்கள் பெறுகின்ற வேதனத்திலே 2 மாத வேதனத்துக்கும் அதிகமான தொகையை வரியாக செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் பல்வேறு செயற்திட்டங்களை பாதிப்புற்ற பெண்கள் அரங்கம் முன்னெடுத்து வருகின்றது.
சமூகங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் பல்வேறு செயற்திட்டங்களை அக்கரைப்பற்றில் அமைந்துள்ள பாதிப்புற்ற பெண்கள் அரங்கம் முன்னெடுத்து வருகின்றது. கடந்த 6 மாத காலமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் செயற்திட்டத்தின் முக்கிய பிரதான நிகழ்வாக பல்வேறு சமூகங்களையும் ஒன்றிணைத்ததான கலாச்சார நிகழ்வு அக்கரைப்பற்று விபுலானந்தா இல்ல மண்டபத்தில் இடம்பெற்றது. ஒன்றாய் இணைந்து உயர்வாய் வாழ்வோம் எனும் தொரிப்பொருளில் இடம்பெற்ற கலாச்சார நிகழ்வுகளில் பல்வேறு கலை நிகழ்வுகளும் அரங்கேற்றப்பட்டன. பாதிப்புற்ற பெண்கள் அரங்க திட்ட இணைப்பாளர் நடராஜா சுமந்தி, திட்ட பொறுப்பாளர் செல்வபதி கங்கேஸ்வரி ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் அரங்கத்தின் தலைவியும் தென்கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளருமான அனுசியா சேனாதராஜா தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றது. இதன்போது சர்வமத குருமார்கள், பாதிப்புற்ற பெண்கள் அரங்க செயலாளர் துளசிமணி மனோகர் ராஜா, இணைப்பாளர்களான குணா செல்வராணி, இந்து இளைஞர் மன்ற தலைவர் கைலாயப்பிள்ளை, முன்னாள் தவிசாளர் நடராஜா, அம்பாறை மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் தௌபிக், ஆலையடிவம்பு பிரதேச செயலக கலாசார உத்தியோகத்தர் ஜோபர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சர்வமத குருமார்களின் ஆசியுடன் ஆரம்பமான நிகழ்வில் சமூக தலைவர்களின் உரையும் இடம்பெற்றது. அவர்களின் உரையில் சமூகங்கள் ஒற்றுமைப்பட வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. அதன் பின்னராக திட்டத்தின் நோக்கம் மற்றும் மேற்கொண்ட நடவடிக்கைகள், அதன் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட அனுபவங்கள், திட்டத்தின் வெற்றி போன்ற பல்வேறு விடயங்களும் பாதிப்புற்ற பெண்கள் அரங்க தலைவி, திட்ட இணைப்பாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களால் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஒற்றுமையை வெளிப்படுத்தும் நாடகம், கவிதை, பாடல் என பல்வேறு கலை நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டன. பயிற்சி நிலையில் கலந்து கொண்டவர்களின் அனுபவ பகிர்வும் இதன் போது இடம்பெற்றது. பின்னர் கலை நிகழ்வுகளில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்வுகளில் ரக்காமம், அட்டாளச்சேனை, பொத்துவில், ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட மதகுருமார், சமூக அமைப்பின் பிரதிநிதிகள், இளைஞர் ஜுவதிகள் என பலர் கலந்து கொண்டனர். வரவு செலவு திட்ட விவாதங்களின் போது 20 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட விவாதங்களின் போது நாடாளுமன்ற கூட்டங்களுக்காக கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், விருந்தினர்கள், அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு உணவு மற்றும் பானங்கள், எரிபொருள், மின்சாரம், நீர், சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்காக இந்த நிதி செலவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட விவாதம் 20 நாட்கள் இடம்பெற்றது. வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கடந்த நவம்பர் 14 நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு வரவு செலவு திட்டம் வெற்றி பெற்றது. இதனால் 20 நாட்களுக்கான செலவாக 20 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. நைஜீரியாவும் இலங்கையைப் போன்று மங்குரோத்து நிலை அடையும் என உலக வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாணய மாற்று விகிதத்தை சீரமைத்தால் மற்றும் எரிபொருள் மானியத்தை நீக்குதல் போன்ற பிரச்சனைகளை சமாளிக்கும் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தாவிடின் நைஜீரியாவும் இலங்கையைப் போன்று மங்குரோத்து நிலையை அடையும் என உலக வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் ஒரு புதிய வளர்ச்சி பாதையை பட்டியலிடுவதற்காக பெட்ரோல் மானியம் மற்றும் பல மாற்று விகிதங்களை நீக்குமாறு உலக வங்கி நைஜீரியாவை வலியுறுத்தியுள்ளது. துமிந்த சில்வாவை விடுவித்து கோட்டாபே ராஜபக்சே எடுத்த தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட 3 மனுக்களை எதிர்வரும் பிப்ரவரி 7 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் துமிந்த சில்வாவை விடுவித்து கோட்டாபே ராஜபக்சே எடுத்த தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட 3 மனுக்களை எதிர்வரும் பிப்ரவரி 7 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த மனுக்கள் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அனைத்து தரப்பினரதும் பரிசீலனைகள் கருத்தில் கொண்டு எதிர்வரும் பிப்ரவரி 7 மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உத்தரவிடப்பட்டது. இதேவேளை பொசன் போயா தினத்தை முன்னிட்டு கடந்த 2021 ஜூன் 24 முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவினால் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த துமிந்த சில்வா விடுவிக்கப்பட்டார். இந்திய ரூபாயை பயன்படுத்தி இந்தியாவுடன் வர்த்தகம் செய்வதற்கான வாய்ப்பு இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்திய ரூபாயை பயன்படுத்தி இந்தியாவுடன் வர்த்தகம் செய்வதற்கான வாய்ப்பை இலங்கைக்கு வழங்க இந்திய ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கை தவிர ரஷ்யா, மொரீசியஸ் நாடுகளும் இதே அங்கீகாரத்தை பெற்றுள்ளன. இதற்காக இந்திய ரூபாவில் பரிவர்த்தனை செய்வதற்கு வெஸ்ட்ரோ என்ற திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இதன்படி இலங்கையும் வர்த்தக கொடுக்கல் வாங்கல்களுக்கு அமெரிக்க டாலர்களுக்கு பதிலாக இந்திய ரூபாயை பயன்படுத்த முடியும். இந்திய ரிசர்வ் வங்கி கடந்த ஜூலை 1 இந்த முறையை அறிமுகப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஏழாலை மகாவித்தியாலய 100 ஆண்டு விழா சிறப்பாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் ஏழாலை மகாவித்தியாலயத்தின் 100 ஆண்டு விழா பாடசாலை அதிபர் புஷ்பரட்னம் தலைமையில் இடம்பெற்றது. 100 ஆண்டை முன்னிட்டு பாடசாலையின் பழமையான கட்டடங்கள் புனர் அமைக்கப்பட்ட நிலையில் மாணவர்களின் வரவேற்பு நிகழ்வோடு விருந்தினர்கள் விழா மண்டபத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஏழாலை மகாவித்தியாலய நிறுவனர் நாகமுத்து சட்டாம்பியாரின் திருவுருவப்படம் இன்று திரைநீக்கம் செய்து வைக்கப்பட்டது. 100 ஆண்டு நிகழ்வின்
வாழ்த்துறையை சாதனை தமிழன் ஆர் திருமுருகனும் ஆசிரியரையை சன்னதியான் ஆச்சிரம மோகனதாஸ் சுவாமிகளும் வழங்கியிருந்தனர். நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கும் முகமாக நூற்றாண்டு மலர் வெளியீட்டு விழா இடம்பெற்றது. வலிகாமம் வலயக்கல்வி பணிப்பாளர் பொ ரவிச்சந்திரன், யாழ் போதனா வைத்தியசாலை வைத்தியர் சிவகுமார், உடுவில் கோட்டக்கல்வி பணிப்பாளர் மோகநாதன், பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் என பலரும் நிகழ்வில் பங்கேற்றனர். அரிய வகை காட்டு விலங்கான அழுங்கை இறைச்சிக்காக பிடித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு துணுக்காய் தேராங்கண்டல் பகுதியில் இறைச்சிக்கு பயன்படுத்தப்பட இருந்த அரிய வகை விலங்கான அழுங்கை கிளிநொச்சி மாவட்ட வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் உயிருடன் மீட்டுள்ளனர். வனஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து துணுக்காய் தேராங்கண்டல் பகுதியில் உள்ள வீடொன்றை சோதனையிட்ட போது அங்கு பிடித்து வைக்கப்பட்ட அழுங்கை மீட்ட அதிகாரிகள் சந்தேக நபர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர். வவுனியாவில் இரு பேருந்துகள் போட்டி போட்டு ஓடியதில் ஒரு பேருந்து விபத்திற்குள்ளானது. வவுனியாவில் இரு பேருந்துகள் போட்டி போட்டு ஓடியதில் அவற்றில் ஒரு பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்திற்குள்ளானது. இந்த சம்பவம் இன்று காலை வவுனியா மன்னார் பிரதான வீதியில் சாம்பல் தோட்டம் பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகில் பதிவாகியது. வவுனியாவில் இருந்து பூவரசங்குளம் வீதி ஊடாக சட்டிக்குளம் செல்லும் தனியார் பேருந்தும், வவுனியாவிலிருந்து மன்னார் செல்லும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் போட்டி போட்டு செலுத்தப்பட்டன. இதன்போது தனியார் பேருந்து சாரதி கட்டுப்பாட்டை இழந்ததால் பேருந்து வீதியை விட்டு கீழிறங்கி விபத்திற்குள்ளானது. விபத்தின் போது பயணிகளுக்கு வித காயங்களும் ஏற்படவில்லை என்பதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுக்குளம் போலீசார் முன்னெடுத்தனர். 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பலாமரக் கன்றுகள் மட்டக்களப்பு மாவட்ட செயலக வளாகத்தில் திட்டமிடல் பிரிவு உத்தியோகத்தர்களால் வழங்கப்பட்டது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கம் மற்றும் 75வது ஆண்டு சுதந்திர தினம் ஆகியவற்றை பலாமரக் கன்றுகள் மட்டக்களப்பு மாவட்ட செயலக வளாகத்தில் திட்டமிடல் பிரிவு உத்தியோகத்தர்களால் நடத்தப்பட்டது. அதன் ஒரு கட்டமாக மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை கருணாகரின் வழிகாட்டலுக்கு இணங்க மாவட்ட பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் சுதாகரன் தலைமையில் இடம்பெற்றது. அதன்படி மாவட்ட செயலக திட்டமிடல் பிரிவின் உத்தியோகத்தர்கள் தமக்கு கிடைத்த மரங்களை மாவட்ட செயலக வளாகத்தில் நடுகை செய்தனர். அண்மையில் உணவு பாதுகாப்பு திட்டத்திற்கிணங்க மாவட்டத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 14 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு 1400 பலாமரக் கன்றுகள் விநியோகிக்கப்பட்டு அவை மாவட்டத்தின் பல இடங்களில் நடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் நெருக்கடிகள் தொடர்பில் இந்திய தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடுவதற்கு தயார் என பிரபா கணேசன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு இந்தியாவின் தலையீடு அவசியம் என ஜனநாயக மக்கள் காங்கிரசின் தலைவர் பிரபா கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பு சுகததாச விடுதியில் இடம்பெற்ற ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் கட்சியின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நிச்சயமாக இந்தியா நாட்டின் தலையீடு இல்லாமல் எமது அரசியல் தீர்வுக்கு வழிவகுக்காது. ஆகவே இந்தியாவின் தலையீடு அல்லது இந்தியாவின் மத்தியஸ்தம் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் கடந்த காலங்களில் எமது நாட்டு பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கிய பொழுது இந்திய அரசாங்கம் எங்களுக்கு பாரிய அளவிலே உதவிகளை செய்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே எங்களது ஸ்தாபனமும் எங்களது கட்சியும் எதிர்காலத்தில் இந்தியாவை சார்ந்த பல தலைவர்களை சந்தித்து அவர்களின் ஊடாக எமது இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கு நாங்களும் அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை வழங்குவோம். எதிர்காலத்தில் எமது கட்சி தேர்தல்களை நிச்சயமாக போட்டியிடும். உள்ளூராட்சி சபை தேர்தல், மாகாண சபை தேர்தல்களிலே நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளோம். எந்த ஒரு தேசிய கட்சியுடனும் இதுவரை நாங்கள் எந்த ஒரு இணக்கப்பாட்டுக்கும் செல்லவில்லை. அழைத்திருந்தாலும் கூட நாங்கள் செல்லவில்லை, இணக்கப்பாட்டுக்கு செல்லவில்லை. தனித்துவமாக எமது கட்சிக்குள் மாவட்ட ரீதியாக பல இளைஞர்களை உள்வாங்கி ஒரு கூட்டு தலைமையை ஏற்படுத்தி எமது கட்சியை முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே எமது கட்சிக்கு இந்த ஸ்தாபனத்திற்கு பலர் வருவதற்கு எங்களோடு இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். பெண்களின் பங்களிப்பு, அரசியல் ரீதியான பெண்களின் பங்களிப்பு பாரிய அளவிலே இந்த நாட்டிலே குறைவாக இருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்கள் ஆராயப்பட்டு களையப்பட்டு பெண்களுக்கான பிரதித்துவம் சரியான முறையிலே எதிர்காலத்தில் முன்னெடுப்பதற்கு எமது ஸ்தாபனம் நிச்சயமாக அது சம்பந்தமான வெளித்திட்டங்களை முன்னெடுக்கும். நிச்சயமாக
வவுனியா மாவட்ட செயலக சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு மாபெரும் விற்பனை கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு சிறுதொழில் முயற்சியாளர்களை ஊக்கப்படுத்தும் முகமாக வவுனியா மாவட்ட செயலக சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவினால் நத்தார் மற்றும் புதுவருடத்தை முன்னிட்டு குறித்த விற்பனை கண்காட்சி ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. வவுனியா கலைமக்கள் சனசமூக நிலைய மைதானத்தில் மாபெரும் விற்பனை கண்காட்சி மலிவு விற்பனையும் இடம்பெற்றது. உள்ளூர் சிறுதொழில் உற்பத்தியாளர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பல பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. பொதுமக்கள் விருப்பத்துடன் இப்பொருட்களை பார்வையிட்டதுடன் தமக்கு தேவையான பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். நாட்டில் கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் 90 எச்ஐவி தொற்று உறுதியான நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கடந்த நவம்பர் மாதத்தில் மாத்திரம் நவம்பரில் 90 எச்ஐவி தொற்று உறுதியாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர் எனவும் இந்த ஆண்டு மட்டும் மொத்தம் 568 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பரிசோதனை கருவிகள் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பதை எளிதாக்கியுள்ளன என தேசிய பாலியல் நோய் எய்ட்ஸ் தடுப்பு வேலை திட்டத்தின் பணிப்பாளர் தெரிவித்தார். எச்ஐவி சுய பரிசோதனை கருவிகளை நாடு முழுவதும் உள்ள தேசிய பாலியல் நோய் பிரிவுகளில் பெற முடியும் எனவும் வைத்தியர் ராசாஞ்சலி ஹெட்டியராஜி தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் வீரர் தனுஷ்கு குணதிலக தற்போது வசிக்கும் வீட்டை விட்டு வெளியேறி அடுக்குமாடி குடியிருப்பில் குடியேற சிட்னி நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பெண்ணொருவரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இலங்கை கிரிக்கெட் வீரர் தனுஷ்கு குணதிலக தற்போது வசிக்கும் வீட்டை விட்டு வெளியேறி அடுக்குமாடி குடியிருப்பில் குடியேற சிட்னி நீதவான் நீதிமன்ற நீதிபதி கிளாரி கர்ணன் அனுமதி அளித்துள்ளார். தனுஷ்கு குணதிலக நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராகிய போது அவர் சார்பில் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி இந்த கோரிக்கையை முன்வைத்தார். அந்த கோரிக்கையை பரிசீலித்த சிட்னி நீதவா நீதிமன்றம் குணத்திலக்கவை புதிய வீடொன்றில் குடியேற அனுமதித்துள்ளதுடன் எதிர்வரும் 12 தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. சுற்றுலா வலயத்தை அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். சுற்றுலா வலயத்தை பாரிய திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்வதற்கு துரித நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். சுற்றுலா அமைச்சு, நகர அபிவிருத்தி அமைச்சு மற்றும் சுற்றுலா அமைச்சு ஆகியன இணைந்து 4 மாதங்களுக்குள் அதற்கான திட்டத்தை தயாரித்து தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். எல்ல வர்த்தகர்கள் சங்கத்துடன் நடந்த கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தலை வழங்கினார். இதன்போது எல்ல பிரதேசத்திற்கு வருகை தந்திருந்த உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் சுற்றுலா அனுபவங்களை கேட்டறிந்த ஜனாதிபதி சுற்றுலா பயணிகளுடன் சிநேகபூர்வமாக உரையாடினார். எல்ல வர்த்தகர்கள் சங்கத்துடன் நடந்த கலந்துரையாடலில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இன்று மாலத்தீவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஒரு நாளைக்கு சுமார் $500 செலவிடுகின்றனர். ஆனால் எல்ல பிரதேசத்திற்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஒரு நாளைக்கு $20 செலவிடுகின்றனர். இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும். சுற்றுலா துறையை மேம்படுத்த பயிற்சி பெற்ற பணியாளர்கள் தேவை. அனுபவம் வாய்ந்த சுற்றுலா தொழிலாளர்கள் கடந்த கொரோனா தொற்றினால் ஏற்பட்ட நெருக்கடியின் போது நாட்டை விட்டு வெளியேறினர். அவர்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள். $500 செலவழிக்கும் சுற்றுலா பயணிகள் நல்ல சேவையை எதிர்பார்க்கின்றார்கள். அந்த சேவையை வழங்க பயிற்சி பெற்ற ஊழியர்கள் தேவை. இந்த விரிவான அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சிறந்த சுற்றுலா சேவையை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுற்றுலாத்துறையையும் வங்கித்துறையையும் பாதுகாக்கும் வேலை திட்டம் அரசாங்கத்திடம் உள்ளது. நாம் அதனை நிறைவேற்றுவோம். அதற்காக ஒத்துழைக்குமாறு உங்களை அனைவரிடமும் கேட்டுக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டார். ஐந்து வருடங்கள் ஒரே பிரிவில் கடமையாற்றிய கிராம சேவகர்களுக்கு கட்டாய இடமாற்றம் வழங்கப்பட உள்ளது. கிராம உத்தியோகத்தர் பிரிவு ஒன்றில் 5 ஆண்டுகளுக்கு பணி முடித்த அனைத்து கிராம உத்தியோகத்தர்களும் 2023 ஜனவரி 1 முதல் கட்டாயமாக இடமாற்றம் செய்யப்படுவார்கள் என பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. மாவட்டம் மற்றும் அமைச்சர்களின் மேன்முறையீட்டு வாரியங்களில் இடமாற்றம் செய்யப்படாததற்கு சிறப்பு காரணங்களை கொண்ட அலுவலர்களை தவிர 5 வருட சேவையை பூர்த்தி செய்த ஏனைய அனைத்து கிராம உத்தியோகத்தர்களையும் இடமாற்றம் செய்வது கட்டாயம் எனவும் மாவட்டம் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு அமைச்சர் அறிவித்துள்ளது. கல்வியை டிஜிட்டல் மயமாக்க முதற்கட்டமாக 1000 பாடசாலைகளுக்கு இணைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. கல்வியை டிஜிட்டல் மயமாக்கும் செயற்திட்டத்தின் கீழ் 100 கோடி ரூபாய் செலவில் 1000 பாடசாலைகளுக்கு இணைய வசதிகள் வழங்கும் வேலை திட்டத்தை 3 தவணை கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் போது நடைமுறைப்படுத்த உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் நிர்வாக பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நாடளாவிய ரீதியில் கல்வி வலயங்களின் எண்ணிக்கையை 120 அதிகரிப்பதற்கும் தாம் எதிர்பார்த்துள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
வியட்நாமில் தற்கொலை செய்து கொண்ட யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை சேர்ந்த சுந்தரலிங்கம் கிரிதரனின் உடலம் இன்று இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. வியட்நாமில் தற்கொலை செய்து கொண்ட யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை சேர்ந்த சுந்தரலிங்கம் கிரிதரனின் உடலம் இன்று விமானம் மூலமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. உடலம் பிரேத பரிசோதனைக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட உள்ளது. அண்மையில் கனடா செல்ல முற்பட்ட வேளை வியட்நாம் கடற்பரப்பில் 300 மேற்பட்ட இலங்கையர்களுடன் சென்ற மீன்பிடி படகு சேதமடைந்த நிலையில் அவர்களை ஜப்பானிய கப்பல் அதிகாரிகள் மீட்டு வியட்நாம் கரை சேர்த்தமை குறிப்பிடத்தக்கது. அங்குட அம்பத்கல பகுதியில் உள்ள வீடொன்றில் வெப்ப புறப்பாக்கி வெடித்ததில் ஏற்பட்ட தீயில் சிக்கி 3 மாத குழந்தை உயிரிழந்துள்ளது. அங்குட அம்பத்தல பகுதியில் உள்ள வீடொன்றில் வெப்பம் புறப்பாக்கி வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் 3.5 மாத குழந்தை ஒன்று எரிந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வீட்டிலிருந்த மற்றொரு குழந்தை வெப்பம் புறப்பாக்கியை பயன்படுத்தியதாகவும் வெப்ப புறப்பாக்கி வெடித்த போது தாய் வீட்டில் இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. வெப்ப புறப்பாக்கி வெடித்ததை அடுத்து குழந்தை இருந்த கட்டிலில் தீப்பிடித்து அறைக்குள் தீ பரவியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லரியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு விமானப்படையினரால் மண்முனை மேற்கு ஓனதீவு பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் அலுவலர்களுக்கு பல்லாக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு விமானப்படையினரால் மண்முனை மேற்கு ஓனதீவு பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் அலுவலர்களுக்கு பலாமரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன. வீடுகள் தோறும் பழமர செய்கையை ஊக்கப்படுத்தும் முகமாக மட்டக்களப்பு விமானப்படையினால் மாவட்டத்தில் உள்ள பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இவ்வாறு பலாமரக்கன்றுகள் வழங்கப்பட உள்ளதாகவும் இலங்கை விமானப்படை அதிகாரி தெரிவித்தார். இதன்போது சுமார் 200 பலாமரக்கன்றுகள் வவுணதீவு பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.